ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ரெஸ்டாரண்ட்டு ரிலேட்டடாக பார்க்க போகிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பிரிண்டர் வச்சுருக்கேன். இது வந்து நான்வெஜ் கேஓடி அப்படின்ற மெத்தடில் வச்சுருக்கேன். அதாவது இதனுடைய கனெக்டிவிட்டி பார்த்திங்க அப்படின்னா நெட்ஒர்க் கேபிள் மூலயமா நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதாவது நெட்ஒர்க் கேபிள் மூலயமா நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னுடைய ரவுட்டரில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து கிட்டத்தட்ட 70 மீட்டர் 80 மீட்டர் வரையும் சப்போர்ட் பண்ணும். ஓகேங்களா, இது வந்து நெட்ஒர்க்கு லேண்ட் சப்போர்ட்டட் பிரிண்டர். ஓகேங்களா, அப்படியே இங்கே வாங்க. இது வந்து நம்ம சாஃப்ட்வேர், நான் அதனுடைய வீடியோவை உங்களுக்கு கண்டினியூட்டியாக காட்டுறேன். நான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெஜ் கேஓடி ப்ளஸ் ரிசிப்ட் பிரிண்ட் ரெண்டுமே எடுக்க முடியும். அது வந்து நான்வெஜ்ஜு அண்டு வந்து பார்த்தீங்கன்னா கேஓடி. இது வந்து பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு அண்டு கேஓடி ரிசிப்ட் பிரிண்டரும், அதாவது பில்லும் நம்ம இங்கேயே போட முடியும். ஸோ அந்த ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ இது வந்து நம்ம விண்டோ. ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், டைனின் பில்லில் ஃபஸ்ட்டு வந்து டேபிளை செலக்ட் பண்ணிக்கிறோம். டேபிள் செலக்ட் பண்ணி அப்புறம் வெயிட்டரை செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து கூல்ட்ரிங்க்ஸ் ஐட்டம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ரெண்டு கூல்ட்ரிங்க்ஸ் ஐட்டம் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு F10 வந்து கீபோர்டில் வந்து நான் என்ன பண்ணுறேன், F10 ப்ரெஸ் பண்ணுறேன். F10 ப்ரெஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கேஓடி ஸ்லிப்பு வரும். பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து பார்த்தீங்கன்னா வெஜ்ஜி கேஓடி. அதாவது என்னென்னா இந்த ரெண்டுமே கூல்ட்ரிங்க்ஸ்ன்றதுனால இது வந்து உங்களுடைய வெஜ் கேஓடி. இதே வந்து பாருங்கள், இப்போ நான் வந்து சிக்கன் பிரியாணி செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் டேபிள் செலக்ட் பண்ணிவிட்டு அதே வெயிட்டரை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுற பாருங்கள், ஸோ என்னென்ன ஐட்டமோ அதை சர்ச் பண்ணிக்கிறேன். இப்போது இதையே F10 வந்து நான் ப்ரெஸ் பண்ண போகிறேன். F10 ப்ரெஸ் பண்ண உடனே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கேஓடியில் வந்துடும். அதாவது என்ன மீனிங்னா, நான்வெஜ் ஐட்டத்துக்கெல்லாம் நம்ம வந்து வேறு ஒரு கிச்சன்லேயும், வெஜ் ஐட்டமெல்லாம் ஒரு கிச்சன்லேயோ, இல்லை வந்து நீங்கள் வந்து மெயின்லேயே வந்து ரிசிப்டும் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவுமே இங்கே எடுத்துக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து இப்போ நீங்கள் இதை பார்த்துட்டு வந்து நான்வெஜ் கிச்சன் கற்பனை பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வெஜ்ஜு கிச்சன் இது பண்ணிக்கோங்க, இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பாருங்கள், இப்போ நான் பில்லு க்ளோஸ் பண்ணுறேன். நல்லா கவனிங்க, டைனிங் பில்லில் போயிட்டு அந்த பில்லோடைய இதை வந்து செலக்ட் பண்ணோடனே நம்ம என்னென்ன, அதாவது இந்த டேபிளில் என்னென்ன ஐட்டம் ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்துடும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கேஷாக கார்டாக வேலெட்டாக அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். கேஷ்ன்னு கிளிக் பண்ணோடனே அது வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக கேஷ் எடுத்துக்கும். இப்போ வந்து நீங்கள் அதே வந்து F10 ப்ரெஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், F10 ப்ரெஸ் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பில்லு வந்துடும். பார்த்திங்கன்னா தெரியும், ஓகேவா? அதாவது வெஜ்ஜோடைய கேவட்டியும் அதே நேரத்தில் நீங்கள் ஒரு பில்லையும் வந்து நம்ம இதில் எடுக்க முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஸோ கேவட்டி டீட்டெயிலு, யார் வெயிட்ரு, என்ன டேட்டு, என்ன டைமு, ஓகேங்களா? ஸோ என்னென்ன ஐட்டம்ன்றது நம்மளுக்கு இங்கே ஷோ பண்ணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. இப்போ வந்து டைனிங் பில்லிங் பார்த்துட்டீங்க, டேக்அவே பில்லிங் இருக்குது. டேக்அவேயில் வந்து இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து ஐட்டம் ஆட் பண்ணுறீங்க. சேம் அதே F10 கொடுத்தோடனே கேஷ் செட்டில் பண்ணுறீங்க. செட்டில் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு F10 அகெயின் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிண்ட்டு வந்துடும். ரெண்டு வருது பாருங்கள், இதுதான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு பார்த்தேன். பாருங்கள், மேலே கேஓடி, கீழே பில்லு, ஒரே ரிசிப்டில். ஓகேவா, இது வந்து வெஜ் ஐட்டம்ன்றதுனால. இதே வந்து பாருங்கள், பிரியாணி செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை ரெண்டு செலக்ட் பண்ணிவிட்டு நான்வெஜ்லேயும் என்ன பண்ணுறேன், ரெண்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு F10 ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். கேஷ்ன்றதை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா திருப்பி ஒரு F10 கொடுக்கும்போது இங்கே பாருங்கள், இங்கேயும் ப்ரிண்ட் வரும், இங்கேயும் ப்ரிண்ட் வரும். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், இங்கேயும் ப்ரிண்ட் வந்துடும். ஓகேங்களா, இது வந்து 100% உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்துகிறீங்கன்னா கண்டிப்பாக மெயினாக நம்மளுக்கு இருக்க வேண்டியது என்னென்னா அக்கௌண்டிங் வந்து கரெக்டாக இருக்கணும். ஹோம் டெலிவரி இருக்குது, எக்ஸ்ப்ரெஸ் பில்லிங் இருக்குது, ஸ்விக்கி ஜொமேட்டோ அக்கௌண்ட்ஸ் கூட நீங்கள் இங்கே மெயின்டைன் பண்ணலாம். ஸ்விக்கி அண்டு வந்து ஜொமேட்டோ, ஊபர் ஈட்ஸு, எக்ஸ்ப்ரெஸ் பில்லிங் எல்லாமே இதில் இது பண்ண முடியும். டேஷ்போர்டில் ஒரு நாளைக்கு என்னென்ன நடந்தது அதனுடைய விவரங்கள் ஃபுல்லாகவே இதில் வந்துடும். டைனிங் பில்லிங் எவ்வளோ ஆச்சு, டேக்அவே எவ்வளோ போயிருக்கு, ஹோம் டெலிவரி எவ்வளோ போயிருக்கு, கேஷ் எவ்வளோ இருக்கணும் நம்மக்கிட்ட, டேக்ஸ் வந்து எவ்வளோ வந்து ஆயிருக்கு, டோட்டல் சேல்ஸ் எவ்வளோ ஆயிருக்குன்ட்டு A to Z இந்த டேஷ்போர்டில் நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ இதனுடைய வீடியோ, இந்த சாஃப்ட்வேர் வேணும் அப்படின்றவங்க, இல்லை வந்து பார்த்திங்கன்னா இதை ஒன்றுமே டெமோ ஒர்க் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்றவங்க, ப்ளீஸ் காண்டாக்ட் மை நம்பர், நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே சப்போர்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.